குற்றால சாரல நாமளே நம்ம வீட்டில் இந்த ஃபேனை பயன்படுத்தி எப்படி ஏற்படுத்திக்கிட்டோம்னா, வெயில் காலங்களில் நம்ம வீடுகளில் உள்ள ஃபேனை போட்டோம்னா வைக்கான காற்று வரும். ஆனால் இப்போ நம்ம ஒரு சின்ன மெத்தட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் சரி நம்ம ஃபேனில் மட்டும் குளிர்ந்த காற்று தான் வரும். அது எப்படின்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட் இப்போ இந்த டேபிள் ஃபேனோட முன்பகுதி மட்டும் தேவை. அதனால் ஃபஸ்ட் நாம இதை மட்டும் கழட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த டேபிள் ஃபேனோட முன்போதியை சூப்பராக கழட்டிட்டோம். அடுத்ததான் நாங்கள் இந்த மாதிரி வாட்டர் மிஷின் கூலிங் கிட் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு அருகாமையில் உள்ள கடைகள்லையும் கிடைக்குது, அதே மாதிரி ஆன்லைன்லையும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓசன் வரும், அந்த ஓசை ஃபஸ்ட் நாங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கிற இந்த ஓசை நம்ம ஆல்ரெடி கலெக்டில் இந்த டேபிள் ஃபேனில் சைடில் இருக்கிற இந்த பார்டர் வழியாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வச்சு கட்ட போகிறோம். இந்த ஓசை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோடய சேர்த்து இந்த மாதிரி டைகள் வருது, அந்த டையை வச்சு நாம் அந்த கம்பியில் சேர்த்து கட்டிடலாம். அடுத்தது அந்த ஓசோட ஆரம்ப பகுதியை இந்த மாதிரி மடக்கி காற்று கூட வெளியே போகாத அளவுக்கு ஒரு டை போட்டு டைட்டாக கட்டிடலாம். அடுத்தது அந்த ஓசோட ஆரம்ப பகுதி, அப்புறம் அந்த ஓசோட இன்னொரு ஒரு பகுதி ரெண்டு சந்திக்கிற இடத்துல கீழே இருக்க கம்பியோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி டை வச்சு டைட்டாக கட்டிடலாம். அடுத்ததாக நம்ம மாட்டி வச்சிருக்கிற இந்த ஓசை மூணு பகுதியை சரிசமமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வாங்கின கிட்டில் அந்த மாதிரி டீ கனெக்டர் இருக்கும், அதில் நாம் ஒரு மூணை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மூணையும் எடுத்து நாம் வெட்டி வச்சுருக்கிற இந்த மூணு பகுதியிலையும் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிட்டுக்குள்ளே இந்த மாதிரி நாசில்கள் வரும், அதில் ஒரு மூணு நாசிலை எடுத்து நாம் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த டீக்கு மேலே கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த நாசில்கள் அசையாத அளவுக்கு இந்த டையை வச்சு கட்டிடலாம். அடுத்ததாக இந்த மூணு நாசில்களும் ஃபேனோட நடுப்பகுதியை நோக்கி இருக்க மாதிரி சாய்வாக அமுக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ஓஸ் கீழ் பகுதியில் வர மாதிரி வச்சு பழையபடியே இந்த கவர் அந்த ஃபேனோட சேர்த்து மாட்டிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபேனில் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் சூப்பராக நம்ம முடிச்சாச்சு. அடுத்ததாக அந்த கிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இந்த செட்டப்பில் இதிலிருந்து வர்ற இந்த ஓஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக இப்போ நம்ம இதில் மொத்தமே மூணே மூணு நாசில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த செட்டப்போ நம்ம வீட்டில் இருக்க நல்ல ப்ரெஷர் வரக்கூடிய நல்லியில் கனெக்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ நம்ம செட்டப் பண்ணியிருக்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லி எதுவும் இல்லை, அதனால நம்ம டைரெக்டாக அந்த சின்ன மோட்டாரில் கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மலாக இந்த ஃபேனை நம்ம ஆன் பண்ணும்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெக்கையான காற்று தான் வரும். ஆனால் இதுக்கு நம்ம தண்ணியோட இன்புட் கொடுக்கும்போது இதுலேருந்து குளிர்ந்த காற்று வரும். சரி, இப்போ நான் தண்ணியோட இன்புட் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ இதுலேருந்து வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா குற்றால சாரல் மாதிரியே குளுமையாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த செட்டப்பை உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்புறமோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பின்புறமோ இல்லைனா உங்கள் வீட்டு மாடியில் சீட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்கள் தோட்டங்கள்லேயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சீசன் டைமில் குற்றாலம் போக வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மெத்தட் உங்கள் வீட்டில் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணிக்கோங்க.